சென்னை அண்ணாசாலையில் அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. கட்டிடத்தில் இருந்த 40 பேர் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஈவேரா. ஈவேரா, தற்போது அங்கு நிலைமை என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. இந்த சென்னையில் எந்த நேரமும் பரபரப்புடன் இயங்கக்கூடிய சாலைகளில் ஒன்று அண்ணா சாலை. அந்த அண்ணா சாலையின் பிரதான பகுதியான அண்ணா சிலை அருகே பழைய சாந்தி திரையரங்கம் இருந்தது. அந்த சாந்தி திரையரங்கத்து அருகில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் தான் தீ விபத்தானது ஏற்பட்டது. நண்பகல் 12 மணி அளவில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ஜிஜி காம்ப்ளெக்ஸ் எனப்படக்கூடிய அந்த கட்டிடம் என்பது 5 அடுக்குகளை கொண்ட கட்டிடம். 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்டிடத்தின் ஒரு தளத்தில் இந்தியன் வங்கி இருக்கிறது, உணவகம் ஒன்று செயல்படுகிறது. இப்படி எப்போதும் பரபரப்புடன் காணப்படக்கூடிய ஒரு கட்டிடமாக இது இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் 4வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த 4வது தளத்தில் தேவராஜ் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எனும் ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் பழைய பொருட்கள், மரச்சாமான்கள், காகிதங்கள் கூட வைக்கப்பட்டிருந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கட்டிடத்தில் இந்த எதிர்பாராத வகையில் மின் கசிவு ஏற்பட்டது. இந்த மின் கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு அந்த 4வது தளத்தில் இருந்து அனைத்து பகுதிகளுக்கும் தீ பரவியிருந்தது. இருப்பினும் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 6 வண்டிகளில் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டி தீயணைகள் அமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கரும் புகை மண்டலமாக இந்த பகுதி காட்சி அளிக்கிறது. இந்த கட்டிடத்தில் பணிபுரிந்து வந்த 40 ஊழியர்களை ராட்சத கிரேன் மூலம் அவர்களை தீயணைப்பு துறையினர் மீட்டு அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தீயணைப்பு துறையினரும் மற்றும் காவல்துறையினரும் இணைந்து மிக துரிதமாக விரைவாக செயல்பட்டு இந்த கட்டிடத்தில் சிக்கியிருந்தவர்களை உடனடியாக அந்த கட்டிடத்தின் ஜன்னல் வழியாக கிரேன்களை இயக்கி அங்கிருந்து அவர்களை மீட்டு கீழே இறக்கியிருக்கிறார்கள். மேலும் இந்த இடத்துல தீயணைப்பு துறையின் வாகனங்கள் அதிகளவில் வந்தது காரணமாகவும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆம்புலன்ஸ்களும் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த விதமான காயங்களோ வேறு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. பொருட்கள் மட்டும் ஏற்பட்டிருக்கிறது இந்த வளாகத்தில். ஆகையால் அதை பற்றியான விசாரணை தற்போது தொடங்கி வருகிறது. மகாலட்சுமி இவேரா, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.